மயூரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்ற முறை நாம் பார்த்தது வள்ளலார் குடும்பத்துடன் சென்னை பட்டணம் போய் வாழ்ந்ததாக நம்ம சொல்லி நிறுத்தியிருந்தோம். சென்னை பட்டணம் வந்து 8 வருடங்கள் அழகாக உருண்டு ஓடியது. பாவம் நமது சின்னம்மை, 5 குழந்தைகளுடன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நல்லா வாழ்ந்துட்டுருந்த ஒரு குடும்பம் திடீர்னு அப்பா இறந்து போகிறார். அவள் இளம்பெண், சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு ராமலிங்க அடிகளாக இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாத பச்சிளம் குழந்தை. பெரியவனுக்கு மட்டும் சபாபதி. சபாபதிங்கிற அந்த பையன்தான் 9 வயதான அந்த மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளைக்கு இளையது 2 பசங்க, 2 பெண் குழந்தைகள் இப்படி இருந்தாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த கிராமத்தில் யாருமே இல்லை தனக்கு அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருந்த சமயத்தில் தான் சபாபதி சொன்னான், அம்மா நீங்களே இப்படி கலங்கி போயிட்டு இருந்தா நாங்கள்லாம் என்ன பண்ண, அதனால் நீங்கள் இனி அழுவதை நிறுத்திட்டு மேற்கொண்டு காரியங்களை பாருங்கம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு. அந்த 9 வயது சிறுவன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 9 வயது சிறுவனுக்கு பண்டைய காலத்தில் ஒரு ஏகதேசம் ஒரு 10-16 வயசான குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த அறிவும் விவேகமும் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பசங்க அப்படியா? இப்போ நம்ம 9 வயசு குழந்தைங்க, ஆனால் அந்த காலத்தில் 9 வயசு குழந்தைகளை வளர்த்துன விதம் பயங்கரமாக நல்லதாக இருக்கும். ஏன்னா நம்ம அடக்கம், அமைதி, பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, ஆசன்கிட்ட எப்படி நடக்கிறது, அம்மையிடம் எப்படி நடக்கிறது, அப்பா கிட்ட எப்படி நடக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அப்படி தான் வளர்ந்து வந்தாங்க. பக்தி, அப்பாவோட பக்தி, அம்மாவோட பக்தி, இறைவன் பக்தி, எல்லாருடைய பக்தியும், எல்லாரையும் எப்படி மதிக்கணும், இவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த முறையோடு தான் சின்னம்மையும் அவரும் வளர்த்துனது. ஆனால் அவர் போன பிறகு சின்னம்மை கதிகலங்கி போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த 9 வயது பையனுக்கோ தான் ஒரு 25 வயது இளைஞன் என்ற அந்த அறிவு தான். சபாபதி பிள்ளை அந்த 9 வயசு ஆனாலும் 25 வயது வாலிப அந்த மனது அவருக்கு, தன் தாயை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்துட்டு அவரோட நிர்பந்த பிரகாரம் நேராக பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே கொஞ்ச நாள் நின்று நடக்காமல் தான் அவங்க அந்த கிராமத்தில் இருந்தாலும் பாட்டிக்கிட்ட இருக்க முடியாதல்லவா. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னை பட்டணம் வந்து நாட்கள் உருண்டோடியது, வருடங்கள் 8 கடந்தது. சபாபதி பிள்ளை, சபாபதி என்கிற அந்த பெரியவன் கொஞ்சம் பெரியவனானான். அதற்குள் அவங்க அம்மா, இவர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு அவரோட பெயருள்ள காஞ்சிபுரம் மகா வித்வானவர், அவருடைய பேர் சபாபதி செட்டியார். அந்த வித்வான்கிட்ட நம்ம சபாபதி வித்தை கத்தார். வித்தைனா பெரிய புராணம், அந்த ஸ்லோகங்கள், அது இது, பக்தி கதைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்கள், ஸ்லோகங்கள், இதெல்லாம் அவர் ஒரு சொற்பொழிவுக்கு தேவையான அனைத்தையும் கற்று தேர்ந்தார் சபாபதி பிள்ளை. சின்னம்மையின் ராமையா பிள்ளையும் சின்னம்மையும் மூத்த மகனான சபாபதி பிள்ளை இதையெல்லாம் கற்று தேர்ந்து பெரிய புராணம் வாசிக்கவும் நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு பெரிய புராணம் வாசித்து எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒரு நல்ல ஒரு பேரும் பெருமையுமா வீட்டுக்கு வந்து அதில் கிடைக்கிற துச்ச வருமானத்தை கொண்டு வீட்டை காப்பாற்றி வந்தேன். அந்த வருமானத்தில் சின்னம்மை தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து பிள்ளைகளை எல்லாம், 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இளைய சகோதரனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பெரியவனுக்கும் கல்யாணமாச்சு. அந்த பெரியவனுக்கு வந்ததோ சபாபதி பிள்ளைக்கு வந்தவள் பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்தது. அவள் குணத்திலையும் சரி எல்லாத்திலையும் சரி மருமகளாக வந்தவள் அசல் பார்வதி தேவியாக, அந்த மனசுக்குரியவளாகவே சபாபதி பிள்ளைக்கு வந்து வாய்த்தாள். அவளோ இந்த இளைய பிள்ளையான ராமலிங்கத்தை தன்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி அதை ஊட்டி வளர்த்து, தன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பாசத்தில்,
இந்த காலத்தில் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக அடி எடுத்து வைத்தால் அவள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் இருப்பாள். அதன் பின் அவள் செய்கிறதெல்லாம் குழந்தனாரும் இருக்கக்கூடாது, முக்கியமாக மாமியாக இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக நமக்கு தேவை. தனி குடித்தனம், எனக்கு நீங்கள் போதும், நம்ம பிள்ளைங்க போதும், மாமியார் வேண்டாம். இதுதான் இப்போ நடக்கிறது. எத்தனை வீட்டிலேன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிள்ளைகள் இப்போது சுயநலவாதிகளாக தான் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடுவதே இல்லை. இப்போது நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்திட்டு வரோம். அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு 15 அம்மாக்களுக்கு தினசரி நாங்கள் மதிய உணவும் இரவு உணவும் பொட்டலமாக கொடுத்துட்டு வரோம். தினசரி இன்றைக்கி 86வது நாள். நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு வர்றது அந்த அம்மாக்களுக்கு. அவங்க பிள்ளைக்கு சாப்பாடு போடுறதில்ல, தனியாக இருக்காங்க. வயதோ 75 வயதை கடந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடாத மக்களுக்கு என்ன மோட்சப்பிராப்தி கிடைக்க போகிறது? அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நிச்சயமாக மோட்சப்பிராப்தி கிடைக்காது. அன்னதானம் மகா புண்ணியதானம். அவங்களுக்கு வயதானவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு பட்டு வேண்டாம், ஆபரணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். தன்னை பெற்று சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து தோளில் சுமந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றி அவங்களுக்கு சிறகு முளைத்து அவங்கள அனுப்பிவிட்டு அவங்க நிழலில் வாழணும், என் மகன் என்னை காப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த அம்மாக்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் முதல்ல வெளியில் ஏற்றுறது இந்த அம்மாக்களையாக தான் இருக்கும். அதுக்கு கஷ்டப்பட்டு எங்கே தனக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு நடப்பாங்க. எங்கிட்ட வந்த ஒரு அம்மாவுக்கு 8 பிள்ளைகள், ஆனால் அந்த அம்மா இப்போவும் தெருவில் தான் படுத்துட்ருக்கு. அந்த அளவுக்கு நிலமை மோசமாக போயிட்டுருக்கு. இப்படி ஒரு 10-14 அம்மாக்களுக்கு நாங்கள் ட்ரஸ்ட்டு மூலியமாக தினசரி இருவேளை உணவு கொடுத்துட்டு வரோம். தானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொந்த அம்மாக்களை நிச்சயமாக வெளியேற்றாதீங்க. உங்களை பெற்று வளர்த்த அம்மாக்களுக்கு நீங்கள் இன்றைக்கி பட்டினி போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களையும் இந்த உங்களை தூண்டி விட்டது யாரோ அவங்களுக்கும் இதே நிலை தான். இந்த அம்மாக்களின் சாபம், அந்த பெற்ற வயிறின் சாபம் நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து வாய்க்கும், அது நிச்சயம். அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு, அம்மா அதிக காலம் இருக்க போகிறதில்ல, அவங்களுக்கு 75 வயசு 80 வயசு, அது வரைக்கும் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து அந்த ஆத்மாவுக்கு ஒரு மோட்சப்பிராப்தி கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது மகா தானம், அன்னதானம். அது பெற்ற அம்மாவுக்கு கொடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே வேணாலும் கொடுங்க. இது என்னுடைய ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு. இங்கே சபாபதி பிள்ளை தன் தாயையும் இளைய சகோதரனையும் பார்த்து வந்தார். இப்போ இங்கே என்னென்னா, வள்ளலார் ராமலிங்கத்துக்கு வயது 9 ஆகியது. அவருக்கு வயது 9, ஆனால் அவரை பள்ளிக்கு அனுப்பவில்லை. என்ன கேட்டால் வசதி இல்லை. அப்போது ஒரு நாள் சபாபதி பிள்ளை பெரிய புராணம் வாசித்து கொண்டு இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, பார்வதிங்கிற மனைவி வந்தாச்சு, வீடு ஒரு விதம் வறுமையில், பாக்கி உள்ளவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு சின்னம்மா பெரிய புராணம் வாசித்து கொண்டிருக்க தன் மகனை பார்த்தார். பார்த்து பக்கத்தில் போய் சொன்னார், தம்பி அப்படின்னு கூப்பிட்டார். அவ்வளவு மதிப்பும் மரியாதை, தன் குழந்தையே ஆனாலும் மதிப்பும் மரியாதையாக. உடனே அங்கிருந்து ஒரு பதில், அம்மா சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு பெரிய புராணத்தை மடக்கி வைத்தார். அப்போ சின்னம்மை சொன்னான், தம்பி எனக்கு ஒரு மனக்குறை உண்டு. அம்மா உங்களுக்கு என்ன மனக்குறை? இங்கே சபாபதி, அம்மா என்னம்மா குறை உங்களுக்கு? என்னால் ஏதாவது தவறுது உண்டா? இல்லையப்பா, ஒரே ஒரு குறை, நம்ம குழந்தை ராமலிங்கத்தை பற்றி. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சபாபதி, நீ நமது காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி செட்டியாரிடம் நீ படித்தாய், ஆனால் நம்ம தம்பி படிக்கவே இல்லை, குழந்தை படிக்கவே இல்லை. குழந்தைக்கு என்ன பண்ண, படிப்பறிவிற்கு சொல்லிக் கொடுக்க நமது கையில் காசும் இல்லை, பள்ளிக்கூடமும் அனுப்ப முடியவில்லை அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ சபாபதி சொன்ன, அம்மா நான் என்ன பண்ண, நான் அவனுக்கு நிகண்டோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். பெரிய புராணம் அது இது எல்லா ஸ்லோகங்களும் எல்லாம் சொன்ன. இவன் நான் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் திருப்பி ஒப்புவிக்க மாட்டான், இவன் எதுவுமே செய்யவும் மாட்டான். நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் திட்டுனாலும் அவன் மௌனமாகத்தான் இருக்கான். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் திரும்ப அதை சொல்லுவதும் இல்லை, ஒன்றும் செய்வதும் இல்லை. நான் என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். அதனால்
நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, நீ கேட்டுக்கோ. அதாவது நீ சொல்லி கொடுக்க போ, நீயும் 4 வருஷமாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க. அம்மா, அவனுக்கு படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குதுமா. அவன் ஒரு உதவாக்கிற பிள்ளை மாதிரி இருக்காமண்ணா. அவனுக்கு அவன் ஒரு மந்த புத்தி பிள்ளையாக இருக்கான். 4 வருஷமாக நான் எல்லாம் சொல்லி கொடுத்தோம், அவனது மண்டையில் எதுவுமே ஏறலம்மா. இதற்கு மேல் நான் என்னம்மா செய்ய முடியும் என்று சபாபதி பிள்ளையும் சங்கடப்பட்டார். உடனே தாய் சொன்னான், தம்பி நீ சொல்லி கொடுக்க போய் தான் ஒருவேளை அவன் படிக்காமல் இருக்கிறானோ, ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி பண்ணு. உனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த உன்னுடைய வித்வான் அந்த ஆசிரியரிடம் சபாபதி செட்டியார் அவரிடம் கொண்டு போய் நம்ம ராமலிங்கத்தை ஒப்படைத்தார், அவர் கல்வி புகட்டுவார் அல்லவா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சபாபதி, அம்மா உங்களது விருப்பம் அப்படின்னா அப்படியே ஆகட்டும், சரியம்மா தங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி பிள்ளை நமது ராமலிங்க பிள்ளத்தை ராமலிங்கம் அவரை கல்வி கற்க கொண்டு போகலான்னு முடிவாக இருந்தது. அப்போ பார்த்தா நம்ம ராமலிங்கத்தை காணல். எங்கெல்லாமோ தேடி பார்த்தார் கடையில். பார்வதியே கேட்டார், அண்ணி, பார்வதிங்கிறது அண்ணி, அன்பான பண்பான அவ்வளவு அருமையான ஒரு அண்ணி, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவ்வளவு நல்ல ஒரு அண்ணனுடைய மனைவி வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அப்போது இந்த அண்ணியும் தேடி பார்த்தார். குழந்தை பசியோடு இருக்கான், பசி பொறுக்கவும் மாட்டான், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியலேன்னு. அந்த சமயத்தில் நம்ம ராமலிங்க எங்கே இருந்தார் அப்படின்னா, அவர் கந்தக்கோட்டம் போயிருந்தார். எப்போதுமே அவர் வந்து கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகங்கிட்ட போய் உட்காருவார், அதையே பார்த்துட்டு இருப்பார். அந்த கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகப்பெருமானை, கந்தவேல் பெருமானை அப்படியே பார்த்துறார். அன்னைக்கு இந்த விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு, மனது ஒடிந்து போய் அவர் போய் கந்தக்கோட்டத்தில் உள்ள கந்த பெருமான்கிட்ட அப்படியே நின்று மனமுருக வேண்டுகிறார். வயதோ 9. அந்த 9 வயது பிள்ளை, இந்த கால 9 வயது பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆனால் அவர் அந்த குழந்தை பருவத்தில் உள்ள ராமலிங்கம் நேராக சென்று அங்கே கந்தனிடம் இப்படி சொன்னார், கந்தவேல் பெருமானே, கந்தா கடம்பா, நீயே எனக்கு துணை, எனக்கு என் தாய்க்கும் என் அண்ணனுக்கும் நான் உதவாக்கரை பிள்ளை, ஊருக்கும் உதவாக்கரை பிள்ளையாகிவிட்டேன். எனக்கு படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது, சுத்தமாக எதுவும் ஏற்ற முடியவில்லை. யார் எது சொல்லி கொடுத்தாலும் என்னால் படிக்க முடியவில்லை, எதுவும் ஏற மாட்டேங்குது, அவமானப்பட்டு நிற்கிறேன். என்னால் என் தாய் அழுகிறாள், என் அண்ணனோ அழுகிறார். இதை கண்டு தாய்க்கு சமமான என்னை ஊட்டி வளர்த்த என் அண்ணியரோ மிகவும் துயரப்பட்டு இருக்கிறார், நான் என்ன செய்ய என்று கூறி நீயே எனக்கு குருவாகி எட்டில் உள்ளதை அப்படியே என்னிடம் எனக்குள் எழுத செய்வாய், நீயே எனக்கு குருவாய், இதை மேலே நான் இந்த உதவாக்கிற பிள்ளைக்கு நீயே துணையாய் நின்று வேண்டுவதை செய்யப்பா என்று கூறிய அடுத்த நிமிடம் முருகப்பெருமானே ஒரு அதிசயம் நிகழ்த்தினார். இவருக்குள் பாட்டு ரூபத்தில் உள்ளே நுழைந்தது பலவித ஓசையுடன் எழுத்து வடிவத்தில் அவருக்கு ஞானம் பிறந்தது. அந்த ஞான முருகன் நமது ராமலிங்க அந்த 9 வயது குழந்தையின் உள்ளே புகுந்து அந்த கல்விக்கு தேவையான அனைத்தையும் வழங்கியதால் அவர் ஒரு பாட்டை பாடத் தொடங்கினார். முதல் பாட்டு முதல் வரி அந்த முருகனே எடுத்து கொடுக்க அவர் பாடினார். ஒரு பாட்டல்ல, 2 பாட்டல்ல, 31 பாட்டு. அது கணீர் என்ற அந்த உலகமே மயக்கும் அளவிற்கு அந்த முருகனை பற்றிய பாடல்கள். தெய்வமா தெய்வம் மணிமாலை அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வ மணிமாலை, இந்த முறையில் அந்த பாமாலை அழகாக முருகனின் அருளால் அந்த பாமாலைகள் இவர் 31 பாடினார். சற்று நேரத்தில் அந்த பாடல் முடிந்ததும் ஒரு நிமிடம் உலகமே அமைதியானது போல இருந்தது. உள்ளே இருந்த அர்ச்சகர் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எங்கிருந்து இந்த பாடல் வந்தது என்று தெரியவில்லை. திரும்பி பார்த்தார், 9 வயது பாலகன். இந்த 9 வயது பாலகன்கிட்ட இருந்தால் இந்த பாடல் வந்தது.
என்று அவர் அதிசயித்தார். வேறு யாரும் பாடியிருக்க வாய்ப்பில்லை, இந்த குழந்தைதான் பாடியிருக்க வேண்டும் என்று கூறி மெல்ல அப்பனே குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார். உடனே குருக்களே என் பெயர் ராமலிங்க சுவாமி என்று ஒன்று. நீயாப்பா பாடினது? ஆமாம் சாமி, நான் தான் பாடினேன். எம் பெருமானை பற்றி பாட அவரே எனக்கு உதவி செய்தார், நான் பாடினேன். அப்பா, அருணகிரிநாதருக்கு அந்த முருகப்பெருமான் உதவியது போல இன்று உனக்கு ஞானத்தையும் அவரே உனக்கு எல்லாத்தையும் வழங்கிவிட்டார். நீ உலக புகழ் பெறுவாய், உன்னுடன் முருகன் இருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாக்கியம் செய்த குழந்தையினே, உனக்கு அந்த கல்வி அறிவு கொடுத்ததே உனக்கு குருவாக இந்த கடவுளே இருக்கிறார். கந்தவேல் கடவுளே உன்னிடம் நிறைந்து விட்டார். நீ பாமாலை சூட்டி இந்த வையகத்தையே இருளிலிருந்து அகற்றுவாயப்பா என்று அவர் ஆசீர்வதித்தார். முதல் பாடலே இருள் அகற்றும் பாடல்தான். அந்த தெய்வ மணி மாலை பாமாலை பாடி உலகையே அந்த இருளிலிருந்து மாற்றிய ஒரு ராமலிங்க சுவாமி நமது ராமலிங்க அடிகளார். இது ஒன்றும் யாருக்கும் தெரியவும் இல்லை. இவர் பாடி முடித்தார். தம்பி நீ பசியோடு இருப்ப, மதிய வேளை பாடி முடித்து விட்டார். அர்ச்சகருக்கும் பயங்கர பசி, ஏன்னா அவர் ஒரு வாய் சாப்பாடாவது கொடுத்துருக்கலார், அவர் கொடுக்கவும் இல்லை, ஏன்னா இருக்காது பாவம். அதனால் அவர் தம்பி குழந்தாய் நீ ரொம்ப பசியுடன் இருப்பாய், நீ வீட்டிற்கு சென்று உன் பசி அடக்கிய பின் மாலை நேரத்தில் சாயரட்சைக்கு வந்து விடுவாயின்னா. அப்படியே ஆகட்டும், ராமலிங்க அடிகிறாள் வீட்டுக்கு வந்தார். வரும்போது பாவம் குழந்தைக்கு நல்ல பசி, அன்னியார் அவருக்கு சாதம் ஊட்டிவிட்டார். எங்கேப்பா போயிருந்தார் இந்த மதிய வேளையில், நீ எங்கே சென்றிருந்தாய் அப்படின்னு. உங்கள் அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடினார், நீ எங்கெல்லாம் சுற்றிட்டு வர்றேன் அப்படின்னு. அப்போது அண்ணனுக்கும் ஒரு குறை. அந்த சமயத்தில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சபாபதி பிள்ளை வந்தார். வந்ததும் பயங்கர கோபம், இருக்காதா பின்ன, வெயிலில் போய் இவரை தேடிட்டு வந்துட்டு எங்கே போனாலும் கிடைக்கல. அந்த கோபத்தை அத்தனை இவங்க அந்த கோபத்தை முழுவதும் நம்ம ராமலிங்க சுவாமி முன்னால் கட்டிட்டு ஊர் முழுக்க சுற்றிட்டு வந்தால் குளம் குட்டை அங்கே இங்கே இல்லை, தெருவு தெருவாக சுற்றி பசியாகும் போது வீட்டுக்கு வந்து சாப்பிடுகிறாய், உனக்கு வெக்கமாக இல்லை, படிக்கவும் போகிற, உதவாக்கரை பிள்ளையாக சுற்றிட்டு வர, அவருக்கு வாயில் என்னெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். குழந்தையை மனதொடுத்து விட்டார். பார்வதி சொன்னார், அப்படி சொல்லாதீங்க, குழந்தை சாப்பிடட்டும், பசியோடு இருக்கான், அவன் ஒரு வாய் சாப்பிடட்டும், அதன் பின் பேசுங்கள் அப்படின்னு. உடனே அண்ணி அழத் தொடங்கினா. அண்ணி அழாதீங்க, அண்ணன் சங்கடத்தில் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இனி அண்ணன் சொல்வதை கேட்டு நடக்கிறேன், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இவர் கொஞ்சம் மனசு ஒடிஞ்சிட்டார். ஐயோ பாவம், நம்ம தம்பி சின்ன வயது பசியோடு இருக்கான், நம்ம சொன்னது இதில். உடனே அண்ணன் சொன்னான், நீ ஒரு காரியம் பண்ணு, நாளை என்னுடன் வரணும், வந்து நம்ம காஞ்சி வித்வான் அவர்கிட்ட சபாபதி செட்டியார் முன்னால் உன்னை நான் சேர்த்த போகிறேன், நீ அங்கே போய் பாடம் கற்றுக்கொள்ளணும், அப்படியே ஆகட்டும் அண்ணா அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். அடுத்தது எல்லாருடைய அனுமதி பெற்று நேராக நம்ம வித்வான்கிட்ட போகிறார். ராமலிங்க சுவாமியை கொண்டு வித்வான்கிட்ட போகிறார். ஏற்கனவே இங்கே முருகப்பெருமான் யூனிவர்சிட்டியாக இருந்து ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே நம்ம வள்ளலாருக்கு கற்றுக் கொடுத்தாயிற்று, இனி ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, ஏன்னா முருகனே உள்ளே இருந்து இவருக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்து விட்டார். சபாபதி பிள்ளைக்கும் வித்வானுக்கும் தெரியாததெல்லாம் ராமலிங்கத்துக்கு தெரியும், ஆனால் ராமலிங்க சுவாமிகளுக்கு தெரியும், ஆனால் அது இவங்களுக்கு தெரியாதல்லவா. முருகன் இப்படி வந்ததும் இதை கொடுத்தது இதெல்லாம் நடந்தது யாருக்குமே தெரியாது இல்லையா. இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அங்கே கொண்டு போய் வித்வான்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு தாங்கள் வித்தை கற்றுக் கொடுத்தது போல, தாங்கள் படிப்பு சொல்லி கொடுத்தது அதே போல் என் தம்பிக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு. இவன் கொஞ்சம் பாடத்தில் பின்னோக்கமாக இருக்கிறான், எதுவும் அவனுக்கு புரியவில்லை, அதனால் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன், என் தம்பிக்கு வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி சேர்த்து விட்டார். நம்ம வித்வான் சபாபதி செட்டியாரும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறார், வித்தை சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். அவர் எது சொன்னாலும் நம்ம ராமலிங்க சுவாமியின் மண்டையில் ஏறவே இல்லை.
இவரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். இது கொஞ்ச நாளாக இவருக்கு கோபம் வர தொடங்கியது. என்ன சொன்னாலும் இவர் திருப்பி சொல்லவும் மாட்டேங்கிறார். ஒரு உதவாக்கிற பிள்ளையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபாபதி செட்டியார் வித்தைகத்து கொடுக்குறார். ராமலிங்க சுவாமிக்கு மண்டையில் ஏறவில்லை, அடிக்கடி லீவு போட்டு விடுகிறார், அவர் வரவே மாட்டார். அப்போ கூட இருக்கிற நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லி கொடுக்கறது. ஆசான்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி வந்து ஐயா இவங்க வந்து ராமலிங்க சுவாமி அந்த கோயிலில் போயிடும், எப்போ பார்த்தாலும் அந்த கோயிலையே இருக்கிறார், அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறார், கோவிலில் தான் கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போது இங்கே ஒரு அதிசயம் நிகழும். அந்த அதிசயத்தை நம்ம பார்க்கணும். இவர் இப்படியே கோயிலில் சுற்றிட்டே இருக்கிறாரா அப்படின்னு, இவனை இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ட்டு இந்த நம்ம காஞ்சி வித்வான் அந்த மகா பண்டிதர் அவர் என்ன பண்ணுறார், இன்று ராமலிங்க சுவாமிக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு தடியோர ஒரு தடியுடன் அந்த கோவிலில் அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய தண்டனை வழங்கணும், இனி முதல் அவருக்கு வித்தையே கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேராக கோவிலில் வந்து இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. அந்த சமயத்தில் நமது ராமலிங்க சுவாமிகள் கந்தனின் முன்னால், அந்த கந்த கோட்டத்தில் உள்ள கந்தனின் முன்னால் நின்று அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார். புதியது புதியதாக உருவாக்கி உருவாக்கி பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பாட்டு ஒன்றும் நம்ம வித்வானுக்கு தெரியலை. அவர் தூணில் ஒரு தூணாக அடுத்த தூணாக அவர் சிலையாக நின்று விட்டார். இனி மேற்கொண்டு என்ன நடக்கும் என்பதை நாம், இனி என்ன நடந்தது இனி எப்படியாகும் என்பதை நாம் அடுத்த பதிவில் நமது ராமலிங்க சுவாமி அடிகளாரை பற்றி நாம் பேசுவோம். நன்றி.